அன்புடன் வரவேற்பது. தொழில்நுட்ப தகவல்களை இணையத்தில் தேடி இணையத்தில் சேர்க்கும் உங்கள் அன்பு நண்பன் தேட்டமிழர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் மொபைலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஸோ வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் நிறையா ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஆட் இல்லாமல் நம்ம அதிகமாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, நிறையா ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க, என்ன அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஏஎஸ்ஆர் ஸ்க்ரீன் ஆடியோ ரெக்கார்டர் தான் இதோட அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க்கு டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கு வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதில் இன்னும் ஒரு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குது, நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெயின் 0 dB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மைக்ரோஃபோனோட குவாலிட்டி, வாய்ஸ் ரெக்கார்டிங் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்கெயின் அப்படின்றது ஓப்பன் ஆகி -20 dB இருக்கும். இந்த ஸ்லைடரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ரெக்கார்டிங் சவுண்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 50%ல இருக்கதே ரொம்பவே நல்லா ரெக்கார்ட் ஆகுது. சார் இதில் இருந்து பேக்கில் வந்துடுறேன். இந்த ஸ்கிப் சைலண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் நம்ம அமைதியாக இருக்கோம்னா ரெக்கார்டிங்லேயே வந்து அதை ஸ்கிப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் இது ரெக்கார்டிங் லிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்குள்ளே போவோம். ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக்கார்டிங் பாத் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைல் நேம் வந்து இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் சேவ் பண்ணும் போது ஆகும். ஸோ இதை மாற்றினாலும் இங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆடியோ சோர்ஸ் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்னா வேறு மைக்ரோஃபோன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் ஃபார்மெட் வந்து MP3 இருக்குது. இதில் ஒரு 7 ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதாவது M4A, WAV அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 48K HD வரையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 320 KBPS நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்மியானதுலேருந்து 320 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு இது ஆடியோ ரெக்கார்டிங். இது வந்து ஸ்டீரியோவா மோனோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. இது ஆஃப் பண்ணீங்கன்னா மோனோவா ரெக்கார்ட் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் சொல்றேன், இடையில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்க இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணும் போது அழகா நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவே பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சூப்பராகவும் இருக்குது இந்த ஃபீச்சரு. அதுவும்
நீங்கள் ப்ரீமியம் வாங்க தேவையில்லை, நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் இதை யூஸ் பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் ரெக்கார்டிங். Automation heading 12 auto stop recording 0 auto stop recording after X minutes. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மினிட்ஸோ இல்ல அவர்ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் ஆகுறதுக்கு நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். மினிட்ஸ் எத்தனை மினிட்ஸ் எத்தனை செகண்ட் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்றத. சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 10-10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பிளிட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் எதனா வந்துச்சுன்னா உடனே இன்ஸ்டண்டாக ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகணுமா அப்படின்றது. ஸோ ரெக்கமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போதைக்கு இதை ஆஃபில் தான் வச்சுருக்கேன். அட்வான்ஸ்ல சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எதனா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் நேம் கொடுக்கும் இல்லைங்களா, டேட் மினிட்ஸ். ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணும் போது என்ன ஃபைல் நேம் வேணும் அப்படின்றத இது உங்களுக்கு இன்னொரு 30 seconds வரை வெயிட் பண்ணுங்க. ஸோ இதே இடத்துல நான் இதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி அதையும் கேளுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கதை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணாமல் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டியை நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுத்து பேசுகிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு பேசுகிறேன். முன்னாடி கேட்ட ஆடியோவுக்கும் இப்போ கேட்குற ஆடியோவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ